வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதன் காரணமாக அவர் மீது சொத்துக்குப்பி வழக்கு தொடரப்பட்டிருக்கும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தற்பொழுது அவரது வழக்கை எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் வந்து ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. பொன்முடி அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோட ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தற்பொழுது களத்தில் இறங்கியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பொன்முடி மீது வந்து வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் வந்து வேலூர் நீதிமன்றம் அவரை அவருடைய வழக்கில் வந்து அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் வந்து எந்த குற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து பொன்முடி அவர்கள் வந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன் வந்து அவருடைய வழக்கை எடுத்து நானே விசாரிக்கிறேன், இதுல யாருமே இன்வால்வ் ஆகக்கூடாது, யாருமே வரக்கூடாது, இந்த வழக்கு நான் மட்டும்தான் விசாரிப்பேன், அமைச்சர் பொன்முடி அவருக்கு கண்டிப்பாக நான் வந்து எல்லா குற்றத்தையும் நிரூபிச்சு கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு முடிவோட பேசிட்டு இருக்காரு. ஒரு ரெண்டு தினக்கு முன்னாடி வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி சொன்னாங்க. அவர் ஆஜராக இருந்தாரு. ஆஜரானது பின்னாடி நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் பொன்முடி அவர்கள் வந்து பதில் கூறாமல் நீதிபதியை எதிர்த்து பேசியதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்முடி அவர்கள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நிறைய இடத்துல நிறைய மேடைகள்ல வந்து மக்களை வந்து கேவலமாகவும் அபதரவாக பேசுவதும் சரி, பெண்களை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவதும் சரி, இந்த மாதிரி செயல்ல வந்து நிறைய டைம் ஈடுபட்டிருக்காரு. அதனாலதான் வந்து தற்பொழுது நீதிமன்றத்திலையும் அந்த நீதிமன்றம் கூட பார்க்காம நீதிபதி அவர்களை வந்து அவதூறாக பேசியதாக தற்பொழுது அவர் மீது வந்து நிறைய கோபத்துல வந்து நீதிபதி அவர்கள் வந்து இருக்காரு. ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எந்த கேஸ் எடுத்தாலுமே அவர்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவருடைய கேஸ் வந்து வேற மாதிரி விசாரிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப வந்து பொன்முடி அவர்கள் வந்து அவருடைய வழக்கு எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து உருவாக்கி இருக்காரு. இதுதான் வந்து பொன்முடி அவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களுக்கும் அந்த ஊழலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா திண்ணரசுடைய வழக்கம் வந்து அவர் எடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து ஊழலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து இந்த கேஸை விசாரிச்சு அவரை வந்து தண்டனை வாங்கி கொடுத்தா இனிமேக்கு யாருமே வந்து இதுல வந்து வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவர் வந்து இப்ப அந்த ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எம்பி எம்எல்ஏக்கள் வந்து நிறைய பேர் அவர்கிட்ட மாட்டியிருக்காங்க. ஆனா மாட்டினவங்க யாருமே வந்து அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சதா சரித்திரமே இல்லை, அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல வந்து அவர் விசாரணை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான நீதிபதி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து இது வரைக்குமே குற்றம் செஞ்சவங்க எல்லாருமே அவர்கிட்ட மாட்டினதுனால வந்து தண்டனை வந்து பெற்றுட்டு வந்திருக்காங்க. அது மாதிரிதான் முன்னாடி அவர்களும் அவருடைய வழக்கில் கண்டிப்பாக கூடிய விரைவில் அவருக்கு வந்து தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்போட வந்து ஒரு இதோட வந்து சொல்லிட்டு இருக்காரு. விசாரணை வந்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் வந்து சுத்தி வலிச்சு யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு கட்டம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் திமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஊழல் வந்து பரவி வருகிறது. ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் மாட்டியிருக்காங்க. செந்தில் பாலாஜி மாட்டியிருக்காரு, தங்கம் தென்னரசு, அதுக்கப்புறம் வந்து பொன்முடி அவர்கள் மாட்டியிருக்காரு. அமலாக்கத்துறை வந்து அடுத்த கட்டமாக பெரிய புள்ளியை வந்து கை நோக்கி வந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது யாருன்றது தெரியல, கூடிய விரைவில் அது தெரிய போகிறது. அது இன்னும் சீக்கிரமாவே தொடப்போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு. யாரை தொடப்போறாங்க, என்ன நிலைமை ஆக போகுது என்பது பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது பொன்முடி அவர்கள் வந்து நீதிமன்றம் கூட பார்க்காம நீதிபதி அவர்களை வந்து அவதூறாக பேசியதன் காரணமாக தற்பொழுது அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மக்களே. இது குறித்து பொன்முடியின் செயலை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்க.